வனவிலங்குகளால் ஏற்படும் உயிர் மற்றும் உடைமைகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் இழப்பீடு தொகை உயர்த்தப்படும் என மாநில வனத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் இன்று மாவட்டத்தின் 37வது நடமாடும் நியாயவிலைக் கடையை ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா முன்னிலையில் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வனப்பகுதியில் ஏற்படும் காட்டுத்தீ மற்றும் வனக்குற்றங்களை தடுக்க கூடுதலான எண்ணிக்கையில் வேட்டை தடுப்பு காவலர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாக கூறினார். மேலும் தமிழகத்தின் வனப்பரப்பை 33% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கர்நாடக அரசு தமிழக அரசுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்குள் திறந்துவிட வேண்டிய காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 66.23 கன அடியாக உள்ளது என தெரிவித்துள்ள அவர், கர்நாடக காவிரியிலிருந்து இந்த மாதம் திறந்துவிட வேண்டிய 40 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக காவிரி ஒழுங்காற்று குழுவின் உத்தரவை கர்நாடக அரசு மதித்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் 75வது விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தையொட்டி வலிமையான இந்தியாவிற்கான சுதந்திர ஓட்டம் கோவையில் நடைபெற்றது. வடவள்ளி பகுதியிலிருந்து பாரதியார் பல்கலைக்கழகம் வளாகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் 75 மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி ஆணையாளர், பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் இந்த ஓட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதேபோல் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையிலும் 75வது விடுதலை நாள் விழாவை ஒட்டி சிறப்பு ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்தார். அதியமான் கோட்டையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் வரை இந்த ஓட்டம் நடைபெற்றது. ஓட்டத்தின் நிறைவாக பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர் போக்குவரத்து கழக தொழில்நுட்ப பயிற்சி கல்லூரியில் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் 2021ஆம் ஆண்டுக்கான பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று இதற்கான படிவங்களை www.mtcbus.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாநகர் போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் குரோம்பேட்டையில் உள்ள மாநகர் போக்குவரத்து கழக தொழிற்பயிற்சி மைய முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அதில் கோரப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அவந்திபுரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் அடையாளம் தெரியாத 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டன. அவந்திபுரா நாகப்பேரியன் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதை அறிந்த பாதுகாப்பு படையினர் அங்கு சென்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து தேடுதல் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனா்.